எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரவை நான் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு கப் வார்ம் மில்க், அதோட அரை கப் சமோலினா ரவை, டூ டீஸ்பூன் ஈஸ்ட், டூ டீஸ்பூன் ஆயில், டூ டீஸ்பூன் சுகர், மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் நாங்கள் எல்லாத்தையும் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் இதை மூடிவிட வேணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகியாச்சு. நான் இப்போ இதில் 2 கப்ஸ் மைதா மாவு போட்டு இதை நான் இப்போ குழைக்க போகிறேன். 2 கப்ஸ் மைதா மா, 1/2 டீஸ்பூன் உப்பு, நல்லா நாங்கள் இதை குழைக்க வேணும். நல்லா பிசைஞ்சு குழைஞ்சாதான் அது எங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போம்மா நல்லா குழைச்சாச்சு. இதுக்கு மேலே நான் இப்போ ஆயில் பூசி போட்டு ஒரு கவ் பண்ணிவிட போகிறேன் ஒரு 1 ஹவர். கவ் பண்ணி இதை ஒரு 1 ஹவர் நான் விட போகிறேன். இப்படியே இப்போ நான் குழச்சி வச்சோமா, 1 ஹவர் ஆகி நல்ல இங்கே பாருங்க நல்ல போல் ஃபுல்லாக இதாக வந்துருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இனி இப்போ இதை குழைப்போம். ஒரு ஒரு போல் போல் உருண்டை உருண்டையாக இதை நாங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு நாங்கள் இப்போ நாங்கள் இதை ரோல் பண்ண வேணும். சில நேரம் உங்களுக்கு இப்படி ரோல் பண்ணிக்க ஒட்டும். நாங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மா கொஞ்சம் தூவி போட்டு இதை நாங்கள் ரோல் பண்ணலாம்.
ஏன்னா கொட்டையில் உங்களை கொட்டிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதாமா தூவுங்க, தூவிட்டு இதை ரோல் பண்ணுங்க. இதை ஒரு 15 minutes நாங்கள் இப்படி க்ளோத் தொண்டால் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் இதை ஃப்ரை பண்ணலாம். இந்த டோ இப்போ ரெடி. நாங்கள் இப்போ ஒரு ஃபேன் உண்டில் இதை ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இது நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்க, நல்லா ஊதி வந்திருக்குது. ரெண்டு சைட்டும் நாங்கள் திருப்பி திருப்பி விட வேணும், விட்டால் தான் நல்ல ரோஸ்ட்டாக உள்ளுக்கு நல்லா வெந்து வரும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.